தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் நாம் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதிலும் இந்த ஒரு காலகட்டத்திலும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தேவனை தொழ விருப்பம் உள்ள, தேவனை தொழுது கொள்ள மாஞ்சையுள்ள மக்கள் அனைவரும் இந்த இணையத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தேவனை இன்னும் அதிகமாக அவரிடத்தில் கிட்டி சேர தேவன் நம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட வாய்ப்பிற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை அமைப்போம். சர்வ வல்லமையும் படைத்த எங்கள் தேவனே, இந்த நேரத்தை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, இம்மட்டுமா எங்களை காத்து வந்திருக்கிறீர், அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் படிக்க இருக்கிற இந்த பாடத்தின் கருத்தை தேவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் கச்சகருமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தலைமுடன் மன்னிக்கொள்வோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தின் பாடத்தோட தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சித்தம் உண்டு சுத்தமாக அப்படிங்கிற தலைப்பின் கீழமாக பார்க்கணும். இந்த வார்த்தையை கேட்டோன்னே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடும். இது மத்தேயு மார்க் லூக்கா சுவிசேஷங்களில் தேவன் சொன்ன ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, அதுவும் ஒரு நபரை பார்த்து சொன்ன வார்த்தை. அது நமக்கு நன்றாகவே ஞாபகம் வந்துடும். ஆனாலும் இந்த ஒரு சம்பவத்திலும் தேவன் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, அந்த குஷ்ரோகியான அந்த நபர் தேவனிடத்தில் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினார், அதற்கு தேவன் எப்படி அவருக்கு மறு உத்தரவு அள்ளி செய்தார், அப்படிங்கிற காரியங்கள்ல அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன. ஆக இப்பேற்பட்ட காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம இன்னும் நம்ம எல்லாமே இதை நன்றாக அறிந்திருக்கிறோம். சிறு வயது முதலே இந்த பாடங்களையும் இந்த ஒரு சம்பவத்தையும் நாம் வாசித்திருக்கிறோம், பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இன்று நமக்கு தேவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இன்னும் சற்று ஆழமாக படிக்கும். இந்த சம்பவம் எங்கே வருது அப்படின்னா, மார்க்கில் எல்லா சுவிசேஷர்களும் ஒவ்வொரு விதமாக இதை அவனுடைய நிருபங்களில் பதிவிட்டுட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கு இதை பதிவிடுற மார்க் எழுதின சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தின் 38வது வசனம்லேருந்து வாசிக்கும் பொழுது, அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி முடிகிறார். அப்போ இந்த மார்க் எழுதின சுவிசேஷங்கள் முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஒரு ஊராக சென்று அவருடைய பிரசங்கத்தை தொடங்குகிறார், அவர் பிரசங்கம் செய்கிறார். ஜனங்கள் வெகு கூட்ட ஒரு திரள் கூட்டம் எப்பவுமே ஆண்டவர் சுத்தியே இருக்கு. இதுக்கு முன்னாடி சம்பவம் பார்க்குறோம், அவர் வந்து அப்போதான் பேதுருவோட மாமி அந்த அவரோட அவங்க வீட்டில் போய் அவங்களை சுகப்படுத்திட்டு கொஞ்சம் அடுத்தடுத்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிடுகிறாரு. ஏன்னா ஒரு திரள் கூட்டம் எப்பவுமே ஆண்டவரை சுற்றி வந்துட்டே இருக்கு. அவங்களுடைய எப்படியாச்சும் அவனுடைய குறைகள் தீர்த்துடணும், அவனுடைய நோய்கள் சுத்தமாகணும், அவருடைய பிரச்சனை தீந்தரணும் இப்படிங்கிற ஒரு நிலையிலே ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, வாங்க நம்ம வேற ஊருக்கு போகலாம், இதற்காக தான் வந்தேன், வேற ஊருக்கு போகலாம் வாங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போறாரு. போற அந்த ஒரு சூழ்நிலையில தான் கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது 40வது வசனம், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த ஒரு வசனத்தை மையமாக வச்சுதான் இன்னைக்கு நம்ம பாடமே பார்க்கிறோம். என்ன வார்த்தை இதுல மையமாக இருக்க போகிறது, இல்ல மற்றவங்களை விட இவர் என்ன வேற்றுமையாக காணப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இந்த பூ உலகிலே ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரே பார்த்து வியந்து, ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு, சில அந்நியர்கள் அல்லது புறஜாதியினர் அப்பேர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புறஜாதியார் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களை பார்த்து சொல்லியிருக்கார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் எதற்காக வந்தேனோ, யாருக்காக வந்தேனோ அவர்களிலும் கூட இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே அப்படின்னு சாட்சி கொடுத்திருக்காரு ஆண்டவர். அதற்காக ஆண்டவரே சில சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கூட வழிவகுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட நிறைய அனுபவங்களும் சாட்சிகளையும் வேத சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கணும்.
அப்பேற்பட்ட ஒரு மனிதர்களிலும் நிச்சயமாக இந்த குஷ்டரோகியும் இடம்பெறுவார். ஏனென்றால் இவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி. அப்படி என்ன வார்த்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த வார்த்தை இந்த வசனத்திலே அவர் தேவனை நோக்கி எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, உம்மால் கூடுமானால் என்னை சுத்தமாக்கும், சுத்தமாக்க உம்மால் ஆகுமானால் என்னை சொஸ்தமாக்கும் அப்படின்னா, இது ஒரு சாதாரண மாதிரி ஒரு சம்பவமாக போயிடும். ஆனால் இந்த நபரின் அதிகமாக ஒரு கவனத்தை நாம் செலுத்த வேண்டிய காரணம் என்னவென்றால், அவர் உம்மால் கூடுமானால் என்னை சொஸ்தமாக்கும்ங்கிற வார்த்தையை பயணிக்காம, உம்மால் உமக்கு சித்தம் உண்டால் என்னை சொஸ்தமாக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ இந்த மனிதர் தேவனிடத்தில் எப்பேற்பட்ட ஒரு சிந்தையை வைத்திருக்கிறார், தேவனை எப்படியாக அறிந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை நாம் அறிய முடிகிறது. ஒரு மருத்துவமனைக்கு போறோம், மருத்துவர் இருக்காரு, நமக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த மருத்துவரிடத்தில் சென்று எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கு, எனக்கு இல்லை இல்லை இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, இதுக்கு மாத்திரை கொடுங்க, இல்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது நார்மல். ஆனா மருத்துவரிடத்துல போய் உமக்கு விருப்பமா இருந்தா என்னை குணமாக்குங்க, இந்த எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, உமக்கு பிடிச்சிருந்தா எங்களை குணமாக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னால் அது ஒரு ஆச்சரிய. இந்த மனிதரும் அதே தான் பயன்படுத்திக்கிறார். ஒருவேளை இவர் இயேசுவை நோக்கி உமக்கு உனால் கூடுமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படி இருந்திருந்தார்னா, இந்த ஒரு ஆழமான கருத்துக்குள்ளால் நான் பார்க்க மாட்டோம். ஆனால் இவர் தேவனை மருத்துவராக பார்க்கவில்லை. சுத்தி இருந்த மக்கள்லாம் நிறைய பேர் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க, இவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் சொஸ்தமாக்கிட்டு இருக்காரு, அப்படின்னா இவர் மிகப்பெரிய ஏதோ ஒரு சக்தி இவருக்குள்ள இருக்கு, இவர்கிட்ட போனால் பிரச்சனைலாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனிதர் தேவனை ஒரு மருத்துவராகவோ அல்லது விசித்திர வினோத சக்தி வாய்ந்த மனிதராகவோ பார்க்கல, தேவனை தேவனாக பார்த்தார். அதனாலதான் தேவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்ற ஒரு வார்த்தை வந்தது. இந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமாக நம்மால் அறிய முடிகிறது, இவர் தேவனிடத்தில் தன் வியாதி நீங்க வேங்க மாத்திரம் மட்டும் தேவனிடத்தில் முறையிடவில்லை. ஏன்னா நமக்கு நன்றாகவே அறிந்திருக்கிறோம், அந்த காலத்துல குஷ்டரோகம் அப்படிங்கிறது எதன் விளைவாக பார்த்தாங்கன்னா, ஒரு பாவத்தின் அடிப்படையில் இவன் செய்த பாவம் அதற்கு இவன் விளைவு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் குஷ்டரோகம் பார்க்கப்பட்டது. குஷ்டரோகிகளை துரத்தி வைப்பதும், ஊருக்கு பின்பாக புறம்பே தள்ளி வைப்பதும், இப்ப ஏற்பட்ட நடைமுறைகள்லாம் இருந்த காலகட்டம் தான் அது. அப்ப அந்த காலகட்டத்துல இந்த மனித தேவனிடத்தில் தேவனை நன்றாக அறிந்தவராய் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கூறினார். என்னுடைய பாவம் நீங்க உமக்கு சித்தமானால், நான் ஒரு பாவி என்று இந்த என்னுடைய ஆசாரியர்களும் என்னுடைய மூப்பர்களும் என்னுடைய வேதபாரர்களும் என்னுடைய இனஜந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் கூறுகிறார்கள், தகப்பனே ஒருவேளை நான் பாவம் செய்திருந்தேனானால், இல்லை என் தகப்பன் என் முற்பிதாக்களின் பாவத்தின் விளைவாக எனக்கு இந்த நோய் வந்திருக்குமானால், எனக்கு இந்த வியாதி வந்திருக்குமானால், தேவரீர் தயவாக உமக்கு சித்தமானால் இந்த பாவத்தை என்னிடத்திலிருந்து நீக்கும், நோய் என்னை விட்டு அகந்து போக கிருபை செய்யுங்கள் என்ற ஒரு ஜபத்தை ஆண்டவரிடத்தில் வைக்கிறார். இதை உடனே புரிந்து கொண்ட ஆண்டவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், 41வது வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். நல்லா தெரியுது, ஆண்டவருக்கும் புரிஞ்சிருது, எனக்கு சித்தம் உண்டு மகனே, பாவியை ரட்சிக்கத்தான் நான் இந்த பூலோகத்திற்கு வந்தேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, உன் பாவம் எவ்வளவு பெரிய கோரமாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ அறிக்கை செய்த காரணமாக எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ என்னிடத்தில் வந்து சொல்றில்ல, நீ மாத்திரமல்ல அந்த ஒரு பாடத்தை அந்த மனிதர் நமக்கு கற்றுத்தருகிறார், அந்த மனிதர் மாத்திரமல்ல நாமும் நிறைய நேரங்களிலே பாவம் செய்கிறோம், நமக்கு அறியாத தெரியாத தவறுகள் பாவங்கள் செய்கிறோம், ஆனால் அதை தேவனிடத்தில் எப்படியாவது அறிக்கை செய்ய விடக்கூடாது என்று பிசாசு ரொம்பவே வஞ்சகம் செஞ்சுட்டு, நீ பேர்பட்ட பாவம் செஞ்சிட்டேன் நீ ஒதுங்கிடு, பேர்பட்ட பாவம் செஞ்சிட்டேன் உனக்கு ஆண்டவர் இடத்துல இடம் இல்லை நீ தள்ளி வந்துரு, அவ்வளவுதான் இனி ஆண்டவர் உன்னை சேர்த்துக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்துல நம்மளை பிசாசு தள்ளிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆனால் நாம் தேவனிடத்தில் சேர்வதற்கு தேவன் எப்பொழுதும் வாஞ்சையா இருக்கிறார், தேவன் எப்பொழுதும் நம்ம பிரியமா இருக்கிறார், எப்பொழுது நாம் அவரிடத்தில் மன்றாடி கேட்டாலும் நம்முடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார், நாம் அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் வரை.
அந்த ஒரு முடிவை நாம் தான் எடுக்க வேண்டும். இப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் எப்பேற்பட்ட தூரத்தில் இருந்தாலும் அவரிடத்தை சேர தேவன் விரும்புகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எப்பேற்பட்ட கோரமான பாவத்தையும் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தவர். நம்முடைய பாவங்களை நம்மை ரட்சிப்பதற்காகவே தான் அவர் சிலுவையில் அகோர மரணம் அடைந்தார். அப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்ற நாங்கள் பாவ மன்னிப்புக்குள்ளாக தேவனிடத்தில் எப்படியாவது சேர்ந்து தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்பொழுது தேவன் நம்மை கீட்டி சேர்க்கிறார். தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.